ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகே பேர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீடிங்க்கு தேவையான சாஃப்ட் வேர்ட்ஸ், நம்ம பேர்ட்ஸுக்கு என்னென்ன மாதிரி சாஃப்ட் வேர்ட்ஸ் கொடுக்கலாம், ஸோ இந்த மாதிரி பயிர் வகையான சாஃப்ட் வேர்ட்ஸை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது ப்ரீடிங்க்கு எந்த வகையில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதையும் நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஸோ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ நடுநடுவில் நான் வந்து டிப்ஸ் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஃபீடிங் ஃபுட் எப்போ கொடுக்கணும், என்ன பயிர் வகை எப்போ கொடுக்கணும் அப்படின்னும், ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் பேர்டுக்கு. அண்ட் இந்த பேர்ட்ஸுக்கு வந்து எப்படி ஃபீட் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவில். ஸோ நம்ம என்னென்ன பயிர் வகையை வந்து கொடுக்குறோம், என்னென்ன மிக்ஸ் மாதிரி பண்ணி கொடுக்குறோம், ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பாருங்கள் நம்ம என்னென்ன பயிர் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோன்னு. நம்ம வந்து கோதுமை, வெள்ளை சுண்டல், ப்ரௌன் சுண்டல், அப்புறம் வந்துட்டு சோளம், வெள்ளைப்பட்டாணி, பச்சைப்பட்டாணி, வேர்க்கடலை, இது எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் வந்துட்டு சோயா, கருப்பு உளுந்து, இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி தரலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்கள் பேர்டு வந்து ரொம்ப கொஞ்சம் ஃபேட்டாக அதிகமாக இன்க்ரீஸாக இருந்தால் கூட அதில் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா பேடியும் ராகியும் ஊற வச்சு கொடுக்கலாம். ஸோ ராகி கொடுக்கறதுனால பார்த்திங்கன்னா பேர்ட்ஸுக்கு வந்து குளிர்ச்சி, ஸோ அதனால் வந்து வின்டர் டைமில் வந்து இது வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வின்டர் டைம் வந்து ராகியை மிக்ஸ் பண்ணி தரக்கூடாது. ஸோ அதே மாதிரி பச்சை பயிரம் பார்த்திங்கன்னா வந்து வின்டர் டைமில் கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த பச்சை பயிரம் வந்து எப்போ கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்னு பார்த்திங்கன்னா வின்டர் டைமில் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி உங்கள் பேர்ட்ஸ் வந்து எக்கு வச்சிடுச்சு அப்படின்னாலும் இதை வந்து கொடுக்கக்கூடாது. ஏன்னு பார்த்திங்கன்னா அது வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, இல்லை வந்து பேர்டோட அந்த ப்ரீடிங்கான மஸ்து வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ பூஸ்ட் பண்ணி தரதுனால திருப்பி வந்து நம்ம பேர்டு எக் வச்சு திருப்பி சில பேருக்கு பார்த்திங்கன்னா மீட்டிங் ஆகும் திருப்பி அடுத்த எக் வைக்கிறதுக்கு. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து பூஸ்ட் பண்ணி தரும் இந்த பச்சை பயிருன்றது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம ராஜ்மா போட்டிருக்கோம், ராஜ்மாவும் சேர்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஒரு ஒரு பயிரும் பார்த்திங்கன்னா நியூட்ரிஷன் சத்து அதிகமாகவே இருக்குது. ஸோ வேர்க்கடலை பார்த்திங்கன்னா பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்கோம். இதில் இருக்க ஃபேட் கண்டென்ட் வந்து பேர்ட்ஸுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபேட் கண்டென்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து பேர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா அது எக் லேயிங் அப்போ அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ எக் பைனிங் ப்ராப்ளம் வராது, கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ அந்த வேர்க்கடலையும் கால்சியம் அதிகமாக இருக்குது, ஃபைபர் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்குது. இது இல்லாமல் கோதுமை கொடுத்துருக்கோம் ஃபைபர் கண்டென்ட்டுக்கு. ஸோ சோளமும் கொடுத்துருக்கோம், சோளம் வந்து மக்காச்சோளம். ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து காஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஊற வச்சதுனால அது வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். ஸோ இது இல்லாமல் வந்துட்டு கருப்பு உளுந்துருக்கும். ஸோ வேர்க்கடலை வெள்ளை முக்கடலை இருக்கும். ஸோ அதேமாதிரி கருப்பு முக்கடலில், வெள்ளை முக்கடல, கருப்பு முக்கடல ரெண்டுமே வந்து பேர்ட்ஸை கொடுத்து டைம் பண்ணுங்கள். இது ஏன் பேர்ட்ஸை கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்துட்டு சத்துக்கள் அதிகம். ஸோ ப்ரீடிங்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிக்ஸோட சைஸும் பார்த்திங்கன்னா வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த வெள்ளை முக்கடல பார்த்திங்கன்னா பேர்ட்ஸுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் இனிஷியலாக எடுத்துக்காது, பட் அதுக்கடுத்தது சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ அதனால் பேர்டு வந்து ரெகுலராக இன்டேக் ஆகும். ஸோ நம்ம எந்த சாஃப்ட்வேர்ஸ் கொடுத்தாலும் அதில் வந்து எல்லா வகையான ருசிகள் இருக்கா மாதிரி கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு நாளைக்கு வந்து துவர்ப்பு, ஒரு இனிப்பு, கொஞ்சம் நார்மலாக இருக்க கசப்பு, பாவக்காய், ஸோ அந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணி தரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கீரைகளும் என்னென்ன கீரை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம்ன்றதும் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த சாஃப்ட் ஃபுட்ஸ் வந்து வெறும் நம்ம இந்த கொடுக்குற விதைகளால் இந்த மாதிரி இது கொடுக்கறதுனால மட்டுமே ப்ரீடு ஆகிடும்ன்றது கிடையாது. ஸோ இது வந்து ப்ரீடிங்க்கு எக்ஸஸாக பூஸ்ட் பண்ணி தரத்துக்கு தான். ஸோ அந்தமாதிரி பூஸ்ட் பண்ணி தரும் போது அதுக்கு வந்து சத்துக்களும் அதிகமாகுது. ஸோ அது இல்லாமல் உங்கள் பேர்ட்ஸோட ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா ப்ரீடிங் ஆன பிறகு சிக்ஸ் எல்லாம் வந்த பிறகு பார்த்திங்கன்னா ஃபீமேல் வந்து ரொம்ப லீனாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அதோட போன் தெரிகிற அளவுக்கு ரொம்ப ஒல்லியாகிடுச்சு அப்படின்வாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அது வந்துட்டு இன்குபேஷனில் இருக்கிறதுனால பேரண்ட்ஸ் வந்துட்டு சிக்ஸுக்கு ரெகுலராக ஃபீடிங் கொடுத்துட்டே இருக்கிறதுனால இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுட்ஸ்லாம் கொடுக்கும் போது அதோட ஹெல்த் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னோடய ஃபார்மில் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்மளோட நிறைய பீடர்ஸ் வந்து இது யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு ஒரு பீடர் சஜஸ்ட் பண்ணவே தான் நான் அதை 3 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்லாவே ரிசல்ட் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்களோட ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஸோ உங்கள் சிக்ஸும் பார்த்திங்கன்னா வந்து நல்ல க்ரோத் வரும். ஸோ அதே மாதிரி எக்கோட ஃபர்டிலிட்டியும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி. ஸோ வெறும் விதைகள் மட்டும் கொடுக்காமல் இதில் வந்து வாரத்தில் 3 நாள் இந்த மாதிரி பயிர்களையும் கொடுங்க. ஸோ வெறும் பயிர்களை 3 நாள் கொடுங்க. ஸோ ஒரு நாள் வந்துட்டு கீரைகளும் இது கூட சேர்த்துக்கோங்க, ஒரு நாள் வந்து காய்கறிகளையும் சேர்த்துக்கோங்க. ஸோ அப்படி சேர்க்கும் போது அதில் ரொம்பவே வந்துட்டு ஹெல்த், அதோடய நியூட்ரிஷன் இன்னமும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது கூடவே எக் ஃபுட்டும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம்.
எக் ஃபுட்டும் சேர்த்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எக் ஃபுட்டில் ரொம்பவே ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகம். ஸோ உங்களுக்கு பேர்டுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் நல்லாவே பூஸ்ட் பண்ணி தரும். சிக்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா வெயிட் ஏறும், அதனால் எக் ஃபுட் கொடுக்கறதுனால. ஸோ அதனால் எக் ஃபுட்டும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இது கூட. ஸோ இந்த பயிரில் பார்த்திங்கன்னா எல்லா விதமான சத்துக்களும் இருக்கிறதுனால, ஸோ நம்ம பேர்ட்ஸ் வந்துட்டு அதோடய ஃபெதர் ராஸு இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுமே நம்ம வந்து தடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பேர்ட்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து வெறும் தினை, சூரியகாந்தி விதை, இந்த சீட் மிக்ஸ் இது மட்டும் கொடுக்காமல் இந்த மாதிரி சாஃப்ட் ஃபுட்ஸும் கொடுத்துட்டு வாங்க. ஏன்னா நம்ம வந்து பேர்ட்ஸை வந்து கேஜில் தான் வச்சுருக்கோம். ஸோ அது வயலில் இருந்தால் அதோடய சத்துக்கள் இன்னும் நிறைய சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாலும் இது எல்லாமே நம்ம தந்தால் தான் பேர்ட்ஸ் இன்னும் நல்லாவே ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இந்த சாஃப்ட் ஃபுட்ஸை வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலான்றதை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு கைப்பிடி போட்டுக்கிறோம். நமக்கு நம்மளோட பேர்ட்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் வந்துட்டு ஃபுல்லாக நம்ம வந்து எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு. நல்லா போட்டுட்டு ஃபுல்லாகவே எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா அதில் ஏதாச்சும் தூசிங்க இருந்துச்சுனாலும் ஸோ அதெல்லாமே வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அந்த ஊற வைக்கணும். அது மேலே இன்கேஸ் பெஸ்டிசைட்ஸ் எதாவது யூஸ் பண்ணியிருந்தாலும் ஸோ அதெல்லாமே நல்லா மஞ்சத்தூள் போட்டு இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா அதெல்லாமே நல்லா க்ளீன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரெண்டாவது கைப்பிடி போடுறேன். ஸோ இது வந்துட்டு நல்லாவே ஊற வைக்கணும். ஸோ இதை வந்து ஊற வைக்கிறது பார்த்திங்கன்னா மினிமம் 12 ஹவர்ஸாவது ஊற வைக்கணும். நான் வந்துட்டு 1 day ஊற வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மினிமம் 24 hours நான் ஊற வைக்கிறேன். ஸோ அது வந்து நல்லா ஊறுறதுனால ஸோ நெக்ஸ்ட் டே நமக்கு பேர்ட்ஸ் கொடுக்கும்போது அது வந்து கடிச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சூ பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நல்லா ஊற வச்சிடறேன். ஸோ ஊற வைக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு ஊற வைக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா சுடுத்தண்ணியில் போட்டு ஊற வைங்க. ஸோ சுடுத்தண்ணியில் ஊற வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த விதைகள் வந்து நல்லாவே வந்து சாஃப்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஊற வைக்கிற பயிர்கள் எல்லாமே ஸோ நல்லா கொஞ்சம் பாயில் ஆன மாதிரி கொஞ்சம் சாஃப்டாகிடும். ரொம்ப நேரம் ரொம்ப சூடாகவும் இருக்காது ரொம்ப நேரத்துக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் சூடாக ஊற வச்சோம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்துட்டு ஊறிடும் நல்லாவே. ஸோ நீங்கள் வாஷ் பண்ணணும் இப்போ வந்து நல்லாவே. ஸோ இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருவோம். ஸோ வாஷ் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து சுடு தண்ணி தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் ஏதாச்சும் பூச்சி அந்த மாதிரி இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த பயிர் வகைகளில் ஸோ அதெல்லாமே வந்துட்டு இறந்துடும். அண்ட் இன்னொரு டிப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு பயிர்கள்லாம் வந்து சேர்த்து வைக்கும் போது சில சில சின்ன சின்ன வண்டுகள் வந்து வரும். ஸோ அந்த வண்டுகள்லாம் வந்து வராமல் இருக்கிறதுக்கு அதில் வந்து மூணு நாலு காஞ்ச மிளகா போட்டு வச்சுருங்க. காஞ்ச மிளகா போட்டிங்கன்னா அந்த மாதிரி வண்டுகள் வந்து வராது ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சீட் மிக்ஸில் கூட நீங்கள் வந்து போட்டு வைக்கலாம். ஸோ அது வந்து அந்த பூச்சிகள் வந்து வராது. ஸோ பூச்சிகள் வராமல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் உங்கள் பேர்ட்ஸ் கொஞ்சம் நல்லாவே ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா அது வண்டுகள் வந்துச்சு இல்லை வேறு ஏதாவது பூச்சிகள் வந்துச்சுன்னா அது இதில் இருக்கிறது எல்லாமே சாப்பிட்ரும். ஸோ நீங்கள் பேர்ட்ஸு கொடுத்து இப்போ யூஸும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து ரெகுலராக நம்ம கொடுக்க கொடுக்க தான் பேர்ட்ஸ் வந்து நல்லாவே பூஸ்ட் ஆகி நல்லாவே ஹெல்த்தியாக இருக்கும். என்னோட பேர்ட்ஸ் எல்லாமே பீடிங் செட்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நல்லாவே வந்து 4 eggs வச்சுருக்கோம் பேர்டு. ஸோ நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லியாக எனக்கு 4 out of 4 chicks கொடுத்துருக்குது. ஸோ அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட் என்னன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்ம சேனலில் இன்னொன்று வேறு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோ போடணுன்னாலும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து வீடியோ வந்து போடுவோம். ஸோ அந்த மாதிரி தண்ணியை நல்லா ஊறி ஃபுல்லாக தண்ணி வந்து நல்லா மிதக்க மிதக்க வைங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு அது ஊறின பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகிடும். ஸோ அதனால் வந்து அந்த தண்ணி கொஞ்சம் கன்சியூம் ஆகிடும். ஸோ அதனால் தண்ணி வந்து நிறையவே ஊற்றுங்க. ஸோ தண்ணி நல்லாவே கொஞ்சம் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம சீட் மீ நல்லாவே வந்து கொஞ்சம் பயிர் பார்த்திங்கன்னா நல்லாவே கொஞ்சம் க்ளீன் ஆகிடும். இந்த மாதிரி நல்லாவே கலந்து விட்டு நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்லாவே வந்துட்டு வாஷ் பண்ணியாச்சு. ஃபுல்லாக வந்து கழுவி எடுத்துக்கும்.
ஸோ இப்போ நம்ம வந்து வாஷ் பண்ணி ஃபுல்லாக எடுத்தாச்சு, தண்ணி வடிகட்டி வச்சாச்சு. ஸோ இப்போ திருப்பி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு நல்லா ஹாட் வாட்டர் போட்டு வச்சிட போகிறோம். நல்லா ஹாட் வாட்டர் போட்டு நல்லா ஊற வச்சிடணும். இதை வந்து 1 டே ஊற வச்சுருவோம். இதுலேயும் திருப்பி தண்ணி ஊற்றும் போது நல்லா ஃபுல்லாகவே ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய தண்ணி இருக்கட்டும். ஸோ அப்போ தான் நல்லாவே பயிர் வந்து ஊறும். ஏன்னா பயிர் எல்லாமே நல்லா காஞ்சிருக்கிறதுனால நல்லா ஊறணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் பார்த்திங்கன்னா அது டபுள் த சைஸ் ஆகும் நெக்ஸ்ட் அடுத்த நாள் நம்ம வந்து பார்க்கும்போது. இதை அப்படியே நம்ம மூடி வச்சுருவோம். இப்போ நல்லா ஊறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் டே பார்க்குறோம். இப்போ நல்லா ஊறிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கிள்ளி பார்த்தாலே நல்லா வந்துட்டு மெய்யாயிருக்கும். ஸோ லைட்டாக அமுக்குனாலே நசுங்கிடும். ஸோ இதை வந்துட்டு நம்ம வந்து டைரெக்டாக பேர்த்து கொடுக்கும் போது நிறைய பேர்த்ஸ் வந்து அப்படியே சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி சாப்பிடாமல் இருக்கிறத ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். ஸோ நைட்டு வந்துட்டு நீங்கள் வச்சுருக்க தினையை எல்லாத்தையுமே எடுத்துருங்க, தினை தண்ணீர் எல்லாத்தையுமே எடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா மார்னிங் பேர்ட் நல்லா பசியில் இருக்கும். ஸோ அப்போ இதை மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், இதையும் தண்ணி மட்டும் கொடுங்க. ஸோ அதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட அதை வந்து ட்ரை பண்ணுங்கள், அது வந்து அடாப்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நல்லாவே சாப்பிடும். நீங்கள் சிக்ஸு செமி அடல்ட்ஸு நீங்கள் வாங்கி கொடுத்து பழகினாலே நல்ல ரிசல்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிக்ஸ் கொடுக்கும் போது நம்ம. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட பேர்ட்ஸ் வந்து டைரெக்டாக எடுக்காதனால நம்ம பேர்ட்ஸ் வந்து நிறையா இந்த கோதுமை பச்சை பயிர் இது இல்லாமல் சாப்பிட்றோம். ஆனால் கொண்டக்கடலை திராட்சை மாதிரிலாம் சாப்பிடாது வேர்க்கடலாம். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம சாப்பரில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னாக்கா இது வந்து நைட்டில் ஊறதுனால இதில் வந்து கொஞ்சம் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸான வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் என்னென்ன நம்ம வாஷ் பண்ணாலுமே கூட ஸோ அது வந்து நம்ம பேர்ட்ஸுக்கு வரக்கூடாதுன்றது தான் மஞ்சள் போட்டிருக்கோம். ஸோ அதை பாருங்கள் நல்லாவே கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம். சாப்பரில் போட்டு ஒன்றும் பாதி மாதிரி தான் கிரைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்றும் பாதிமாக கொடுக்கும்போது பேர்ட்ஸ் வந்துட்டு அதோட ஆக்டிவிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ நம்ம இதில் வந்து ஸ்பெஷலாக ஆட் பண்ண போகிறோம் ஒரு விஷயத்த என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒரு எக் ஃபீடு வந்து ஃபார்முலா ஃப்ரெண்ட்ஸ். எக் ஃபுட் நம்ம தான் கொடுக்குறோம் எக்ஸ்ட்ராவாக. ஸோ இது வந்து பெட்ஸ் லைஃப் ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எக் ஃபுட்டு பவுடரை ஸோ டேரெக்டாக வந்து எக் வந்து பாயில் பண்ணி தராமல் நான் வந்து எக் ஃபுட்டாகவே பவுடராகவே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து எக் டெய்லி கொடுக்க முடியாதுன்னா இந்த மாதிரி நீங்கள் எக் ஃபுட் ஃபார்முலா வாங்கிட்டு நீங்கள் வந்து அதை வந்து சாஃப்ட் ஃபுட்டில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ரிசல்ட்டும் நல்லா தான் இருக்குது. ஸோ இதுவும் மார்க்கெட்டில் வந்து நிறைய விற்கிறாங்க இப்போது. ஸோ நீங்களும் வந்துட்டு உங்கள் நியர்பை ட்ரேடர்ஸ் யாராருந்தாங்கன்னா கேட்டு வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணுற சப்ளிமெண்ட் இது கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் சப்ளிமெண்ட் ஆட் பண்ணுறோம். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா ஆஸ்டோபெட். ஸோ ஆஸ்டோபெட் வந்து இதை வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு அரை மூடி நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட. ஸோ இதை ஆட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸுக்கு வந்து கால்சியம் டிஃபிஷியன்சிஸ்லாம் வராது. ஸோ நான் இந்த சப்ளிமெண்ட் தான் யூஸ் பண்ணுறேன் கால்சியம்க்கு. ஸோ இதை வந்துட்டு நான் டைரெக்டாக சப்ளிமெண்ட் வந்து ஒரு நாள் எப்படி கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஃபுட்ஸில் சப்ளிமெண்ட் கொடுத்துருந்தேன்னா வாட்டரில் சப்ளிமெண்ட் தரமாட்டேன். ஸோ அந்த மாதிரி வந்து மாற்றி கொடுப்பேன். வாரத்தில் 2 நாள் மட்டும் அந்த சப்ளிமெண்ட் ஆட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த சாஃப்ட் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா எக் ஃபுட் வந்து நான் இன்றைக்கி கொடுக்குறேன். ஸோ வாரத்தில் 3 நாள் வந்து எக் ஃபுட் எதுவுமே இல்லாமல் வெறும் பயிர் வகை கொடுப்பேன், பயிருக்கு மட்டும் கொடுப்பேன். 1 நாள் எக் ஃபுட்டு, 1 நாள் கீரை போட்டு கொடுப்பேன், 1 நாள் காய்கறி போட்டு தருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி கலப்படமாக கொடுத்தீங்கன்னா பேர்ட்ஸுக்கு அதுக்கும் வந்து ஒரு நீங்கள் ஒரு ட்ரீட் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ உங்கள் பேர்டை வந்து ரெகுலராக எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா அது நல்லாவே ஹெல்த்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே பாருங்கள் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் என்னோடய எக் ஃபுட் போட்டு, எக் ஃபுட்டும் கால்சியமும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இது இப்போ நல்லாவே ஒரு சத்தான ஒரு ட்ரீட்டாக அதுக்கு வந்து அமைஞ்சிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம வந்து பேர்ட்ஸுக்கு கொடுப்போம், பேர்ட்ஸ் எப்படி சாப்பிடுதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம பஜ்ஜீஸ் கொடுத்துருக்கோம் ஃப்ளோக்ளாஸ் பஜ்ஜீஸ்க்கு. ஸோ இது எப்படி அழகாக சாப்பிடுதுன்னு பாருங்கள். ஸோ இது வந்துட்டு இப்போது அடுத்த எக் வச்சுருக்கிறதுனால இது வந்து நல்லாவே ஃபீட் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு இப்போது. ஸோ அதனால் அது எல்லாமே நல்லாவே சாப்பிட ஆரம்பிக்கும். எக் ஃபுட் வந்து டைரெக்டாக கொடுத்தோன்னா சில பேர்ட்ஸ் எடுக்காது. ஸோ இந்த மாதிரி பவுடரேஷன்ஸாக கொடுத்து சாஃப்ட்வேரில் கலக்கும் போது ஸோ நல்லாவே அந்த இன்டேக் ஆகிடுது.
ஸோ நம்ம ஆப்ரிக்கன்ஸும் பார்த்திங்கன்னா நல்லாவே சாப்பிடும். ஸோ பக்கத்தில் இருக்க ஆப்ரிக்கன்ஸும் சாப்பிட சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி மிச்ச ஆப்ரிக்கன்ஸும் நல்லாவே இருக்கும். இது வந்து ரொம்ப சாப்பிட வந்து ரொம்ப பிடிச்சி நல்லாவே சாப்பிடும் அதுக்கு. ஏன்னா எல்லாமே செமி அடல்ட்டாக நம்ம வாங்கி நம்ம வந்து நம்மளோட ஃபார்மில் நம்ம வச்சுருக்கிறதுனால, ஸோ அதுக்கு நம்ம இப்போத்துலேருந்து கொடுக்க பழகணும்னா அது வந்து நாளைக்கு ரிசல்ட் தரும்போது, ஸோ அது பேரண்ட்டு கொடுக்க சிக்ஸுக்கு பேரண்ட்டுக்கு ரெண்டுமே சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அந்த ரீசனால தான் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி சாஃப்ட்வேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். ஸோ இதை வந்து டெய்லியுமே நீங்கள் சாஃப்ட்வேர் கொடுக்கலாம், வெறும் தேனை சீட் மிக்ஸ் மட்டும் வைக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸும் கொடுங்க. ஸோ இது வந்து நம்ம இன்னொரு கார் பார்த்து எவ்வளோ நல்லா சாப்பிட்றாங்க பாருங்கள். இவங்க வந்து சிக்ஸ் வச்சுருக்காங்க ஆல்ரெடி, நல்லா ஹெல்த்தியாக இருக்குது சிக்ஸும். ஸோ ஒன்று ஒன்றும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் வேஸ்டேஜஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சில இது வந்து பிடிக்காது எங்களுக்கு. ஸோ அதனால்லாம் வந்துட்டு தனித்தனியாக நம்ம கொடுக்காம போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோன்னா அதுங்க சாப்பிட்டு பழகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நல்லாவே சாப்பிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எல்லாமே வந்துட்டு பேர்ட்ஸுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து நம்ம காக்டெயில் பேர், நம்மளோட ஃபேவரட் பேர் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த ஸ்பைஸ் சாஃப்ட்ஃபுட்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ போட்டோன்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த எல்லாமே காலி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி சாப்பிட்ருவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம பாருங்கள் நம்மளோட செமி டேம் காக்டெயில் பாருங்கள் இவங்க எப்படி சாப்பிட்றாங்கன்னு. இவங்க இப்போ நம்ம கேமரா வச்சுருக்கிறதுனால நம்ம இங்கே நிற்கிறதுனால இவங்க முன்னாடி வந்துட்டுருக்காங்க. ஆனால் வெச்சனையும் சாப்பிட்டு காலி பண்ணிவிடுவாங்க ஃபுல்லாகவே. ஸோ அந்தளவுக்கு இவங்களும் நல்லாவே வந்து சிக்ஸ்லேருந்து இவங்க வந்து நம்ம ஹேண்ட் ஃபீட் பண்ணி ரைஸ் பண்ணதுனால, ஸோ இவங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர்ஸ் நம்ம கொடுத்தே ட்ரெயின் பண்ணிட்டோம். ஸோ அதனால் ரெண்டு பேருமே நல்லாவே வந்துட்டு சாஃப்ட்வேர்ஸ் எடுப்பாங்க. உங்கள் பாடி இதை வந்து சாப்பிட்லன்னா நான் சொன்ன டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக சாப்பிடும் பாருங்கள். அதுக்குள்ளே வந்து பாதி தட்டை காலி பண்ணிட்டாங்க. இது மாதிரி சாப்பிட்டு நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ் எதாவது வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.